ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய வாசஸ்தலங்களாகிய உங்கள் யாவருக்கும் சிஎல்சி மீடியா ஊழியத்தின் சார்பாக ஒருமித்து வாழ்த்தி வரவேற்கிறேன். வாங்க ஒன்றான மெய் தேவனுடைய நாமத்தை அமேன். பயங்கரமான காரியங்களை செய்யும் தேவன் என்கிற பாகம் நான்காவது பாகத்திற்கு நேராய் நாம் ஒருமித்து வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் பயங்கரமுள்ள தேவன். உலகத்திலே பல பயங்கரங்களையும் குறித்து அவன் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனுடைய பயங்கரத்தையும் பராக்கிரமத்தையும் குறித்து நாம் எத்தன்மை அறிந்திருக்கிறோம், நாம் எவ்வளவாக அவன் அவருடைய பயங்கரத்தை குறித்து பறைசாற்றுகிறோம், அவருடைய பயங்கரமான கிரியைகளை குறித்து நாம் சொல்லுகிறோம் என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வந்திருக்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 9:32 சொல்லுகிறது, இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே, அவன் அசிரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாய் அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. அப்போ தேவனிடத்தில் தேவ பக்தர்கள் தன்னுடைய ஜனங்கள் தேவனுடைய பயங்கரத்தையும் மகத்துவத்தையும் சொல்லிக்கொண்டு சொல்லுகிறார்கள். இந்த அசரிய ஜனங்களுக்கு முன்பாக அசரிய அவன் ஜாதிகளுக்கு முன்பாய் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களும் தீர்க்கதரசிகளும் நேரிட்ட சகல வருத்தமும் அவன் உமக்கு முன்பாய் அற்பமாய் எண்ணப்படாதிருப்பதாக. அவன் நம்முடைய இருதயத்தோடு கொஞ்சம் தொட்டு பேசுகிறார் அல்லவா? காரணம் நம்முடைய ஜபமும் இதுதானே. ஆண்டவரே, இந்த நிந்திக்கிற அமேன் இவ்வண்ணமாய் எங்களை தூஷிக்கிற எங்களை அற்பமாக எண்ணுகிற தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற தேவனுடைய வார்த்தையை விபரீதமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நீங்கள் எங்கள் தேவன் என்பதையும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய தீர்க்கதரிசி என்பதையும் விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜபிக்கிற ஜபம் போல ஆவியானவர் என்னுடைய ஜபத்தை அறிந்துதான், என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கண்டுதான் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு அவர் இடைபடுகிறார். தேவன் மெய்யாகவே இருக்கிறார். அவர் பயங்கரமானவைகளை செய்கிற தேவன். பயங்கரமான காரியங்களை செய்யதான் இந்த மாதத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். எனக்குள் என் ஜப குறிப்புக்குள்ளே அமேன் நான் நிந்திக்கப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்டதை மனுஷர்கள் அற்பமாய் எண்ணினதை தேவன் அற்பமாய் எண்ணக்கூடாது என்பதற்காய் ஜபித்து கொண்டிருக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 90 மோசே என்கிற பக்தர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் அமேன் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று அமேன் வருத்தமும் சிறுமையும் அனுபவித்த நாட்களுக்கும் பதிலாக தேவனே எங்களை மகிழ்ச்சியாக்கும், இதுவரையும் மகிழ்ச்சியை காணாமல் நாங்கள் வருத்தத்தையும் சிறுமையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கர்த்தரை அறிந்தது முதல் தேவனுக்கண்டு தேவநாமத்தை உயர்த்தினது முதல் எங்களுடைய நல்ல பிராயம் வந்தது முதல் சிறுமைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், வருத்தத்திற்குள்ளே இருக்கிறோம். அவன் எந்த பக்கம் போனாலும் வருத்தமும் நிந்தையும் அவமானமும். அவன் ஏது நல்லது செய்தாலும் வாய்க்கவில்லை. எத்தனைதான் நல்லது சொன்னாலும் எல்லாவருக்கும் நல்லது நடக்கிறது. அநேகருக்கு வழிகாட்டும் போது அநேகருக்கு வாழ்க்கை நெறியை சொல்லும் போது அவர்களுக்கு நன்மை உண்டாகிறது. ஆனால் என்னுடைய நிலைமை இன்றைக்கும் அதே நிலைமைதான். என்னுடைய அற்பமாய் எண்ணப்பட்ட நிலைமை மாறவில்லை என்று புலம்புகிற கலங்குகிற நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார், அமேன் உன்னுடைய ஜபத்தை கேட்கிற தேவன், அமேன் உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிற
அவன் தேவனாய் இருக்கிறார். என்ன ஆகார் ஆசீர்வதிக்கப்பட்ட போது சாராளை அற்பமாய் எண்ணினதை சாராள் கண்டபோது சாராளுக்கு சகிக்க முடியவில்லை. இதுபோல ஸ்தோத்திரம், நம்மோடு கூட சேர்ந்தவர்கள், நாம் வழிகாட்டி வாழ்க்கையை கொடுத்து அவர்கள் நல்ல நிலைகளுக்குள் வரும்போது, நல்ல நிலைகளுக்குள் ஆக்கப்பட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையும் அவர்கள் நம்மை அற்பமாய் எண்ணுகிற அந்த அற்பமான நிலை வரும்போது சகிக்க கூடாது இருக்கிறதே. இதுபோல அநேகர் பெருமூச்சு விட்டிருக்கிறீங்க. அவன் அதற்காய் பெருமூச்சு விட வேண்டாம். ஆண்டவரே, இதை அனுமதித்தீரே, நன்றி. காரணம் என்ன? ஒரு ஆகார் இருந்தால்தான் சாராளே உன்னுடைய மகிமை, அவன் உன்னை கொண்டு செய்யும் காரியம், உனக்குள் தேவன் நடப்பிக்க வேண்டிய வல்லமையான தேவ கிரியை, வாக்குத்தத்தம், உனக்கு ஒரு ஈசாக்கு வாக்குத்தத்த புதல்வன் வேண்டுமானால் அவன் ஆகார் உன்னை அற்பமாய் எண்ண வேண்டும். உன் அடிமை பெண், உன்னால் வாழ்வு பெற்றவள், உன்னை நிசாரமாக கருதினால்தான், உன்னை நிசாரமாக ஆக்கினால்தான் அவன் நீ இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னை பார்க்கலும் எஜமானன் ஆண்டவன் என்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று உன் அவகாசத்தையும் உரிமையும் அவன் உன்னுடைய அவன் சுகத்தையும் சமாதானத்தையும் பறித்து கொள்ள பார்த்தால்தான் தேவன் அதை பார்த்து கொண்டு சாராளே உன்னுடைய வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற முடியும். அவன் இந்த வெளிப்பாடு அறிந்த அன்னால்தான் அவன் தேவ சமூகத்தில் வந்து சொல்லுகிறார், அவன் கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், அந்த கற்பத்தை திறக்க தேவனால் ஆகும் என்று அவன் அறிந்த அன்னால் தேவ சமூகத்தில் வந்து அழுகிறார். அன்னாலே நீ தேவ சமூகத்தில் வந்து இருதயத்தை ஊற்ற வேண்டுமானால் உன்னுடைய பெனினாளாகிய உன் சக்களத்தை உன்னை அற்பமாய் எண்ண வேண்டும். அவன் உன்னால் வாழ்வு பெற்ற, உன்னால் வாழ்க்கைக்குள் ஆக்கப்பட்ட, அவன் உன்னுடைய சுகத்தையும் சமாதானத்தையும் இழந்து உன்னை போலதான் அவன் பிறரை நேசித்து சகோதரி வாழ்வு பெறட்டு என்று சொல்லி நல்ல எண்ணத்தோடு நீ செய்தாய்ப்பாரு. அவன் செய்ததை நினைத்து அவன் அந்த பெனினால் இவ்வண்ணம் நடத்தினது நிமித்தந்தானே அன்னாலே நீ உன் இருதயத்தை வந்து ஊற்றுவதற்கு இடையானதும் தேவனாகிய கர்த்தர் உன் அடைக்கப்பட்ட வாதலை திறப்பதற்கு ஏதுவானது. இன்றைக்கு வாதல் அடைக்கப்பட்டிருக்கிறதா? வழி அடைக்கப்பட்டிருக்கிறதா? வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறதா? அவன் வாழ்க்கையின் எல்லா முயற்சியும் தோல்வியடைந்து இருக்கிறதா? வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அற்பமாய் எண்ணப்பட்டு அவன் நிந்திக்கப்பட்டு நிந்தனைக்குள்ளாய் இருக்கிறீர்களா? நிந்தனைகளையும் அற்பமானவைகளையும் மாற்றி உங்களை அற்புதமாக்க தேவன் அவன் உங்கள் கண்ணீரை, அவன் உங்கள் அற்பமான நிலைமையை அற்புதமாக்குகிறவர். உங்களோடு பேசுகிறார், உங்களை கொண்டு அற்புதங்களை நடப்பிக்கவும், உங்கள் முகாந்திரம் அநேகருடைய கண்ணீரை துடைக்கவும் கர்த்தர் ஆமென் தம்முடைய பயங்கரமான காரியங்களை ஆமென் சாராளே ஆமென் அன்னாலே நடப்பிக்க விரும்புகிறார். இன்றைக்கு இதை நினைத்து அழுகிற சாராள், இதை நினைத்து புலம்புகிற அன்னாலே ஆமென் தேவன் செய்ய விரும்புகிறார், தேவன் நடப்பிக்க விரும்புகிறார். மோசேயே தேவன் செய்ய விரும்புகிறார். ஆமென் எலியாவே தேவன் நடப்பிக்க விரும்புகிறார். கவலை வேண்டாம், ஆமென் கலக்கம் வேண்டாம், கர்த்தர் பயங்கரமானவைகளை செய்வார். சங்கீதம் 47:2, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். அப்போ உன்னதமான தேவன் யார்? பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமானவர். சங்கீதம் 99:3, மகத்துவமும் பயங்கரமும் உமது நாமத்தை ஆமென் அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. எப்படி மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமானது. இதை அறிந்தவர்கள்தான் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். எந்த நிலை வந்தாலும் ஸ்தோத்திரம், வாழ்வு வந்தாலும் ஸ்தோத்திரம். யோபு பக்தர் சொன்னாரே, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காரணம் என்ன? தந்தது அவர், இது என்னால் உண்டானது அல்ல. அவன் அவருடைய ஈவு எடுத்தது அவர், அவர் அனுமதிக்க போய்தான், அவர் சொன்னதினால்தான் அது நடந்தது. ஆனபடியினால் ஒன்றும் என் வாழ்விலே நடக்கிற அவன் நிகழ்வுகள் அவர் அறியாமல் அல்ல, அவர் அறிந்துதான் நடக்கிறது. ஆனபடியால் மகத்துவமும் பயங்கரவுமான தேவனுடைய நாமத்தை அவர்கள் துதிப்பார்கள். அது பரிசுத்தமானது. அவர்கள் துதிக்க துதிக்க பரிசுத்தமானவர் அவர்களை பரிசுத்தமாக்குவார். ஆமென். அவர்களுக்குள்ளே பரிசுத்தமானது விளங்கும். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் அவர்களிலே உயரும். பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள் ஆளுகை செய்வார். பரிசுத்தாவியானவர் அவர்களோடு இடைபடுவார். பரிசுத்தாவியானவர் தம் பரிசுத்தத்திற்கு நேராய் அவர்களை நடத்துவார். அந்த நல்ல ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திர. எங்களோடு மகத்துவமானவரை நாங்கள் துதிக்கவும், பயங்கரமான தேவனை நாங்கள் வர்ணிக்கவும் எங்களுக்கு கிருபை தந்தீரே ஸ்தோத்திர. இந்த மகத்துவமும் பயங்கரவுமான தேவனை நாங்கள் துதிக்க ஸ்தோத்தரிக்க தந்த நல்ல ஈவுகளுக்காய் ஸ்தோத்திர. பரிசுத்தமுள்ள நாமத்தை, பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் மனதார போற்றி புகழ, கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே ஸ்தோத்திர. இதையே நாங்கள் ஆண்டவரை உயர்த்தவும் அறிக்கை பண்ணவும் கிருபை அருளுங்க. மகிமையெல்லாம் தேவனுக்கு, இயேசுவின் நாமத்துள் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.